ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் யூ பேக் டு மை சேனல் டூ வீல்ஸ் ட்ராவல் வாண்டர். இது நான் உங்கள் பிரின்ஸ் சாலமன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெனிலி டிஆர்கே 502 உடைய ஓனர்ஷிப் ரிவ்யூ. இவர் தான் இந்த பைக்குடைய ப்ரவுட் ஓனர் முஸ்தஃபா. அவர்கிட்ட கேட்போம் இந்த வண்டி வந்து எப்படி இருக்குன்னு. இந்த வண்டி நீங்கள் எப்போ எடுத்தீங்க முஸ்தஃபா? ஆக்சுவலி ஒரு 1 மந்த் கம்ப்ளீட் ஆக போதுங்க. இப்போ தான் 1 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க? 700 கிலோமீட்டர்ஸ். 700 கிலோமீட்டர்ஸ். இந்த ரூட்டில் ஆக்சுவலாக எத்தனை வாட்டி நீங்கள் வந்திருப்பீங்க இந்த பைக் எடுத்துகிட்டு? இந்த ரூட்டில் இப்போ தான் செகண்ட் டைம் வரேங்க. செகண்ட் டைம் வரீங்க. ஓகே, நீங்கள் எடுத்து 1 மந்த் ஆக போகுதுன்றீங்க. இந்த பைக் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுக்கும் போது இன்னும் மற்ற ஓனர்ஸில் இருப்பாங்களே BS4, அவங்களோட ரிவ்யூ கேட்டிருந்தேன். நான் ஒரு டைம் என்னோடய ஃப்ரெண்டு 502X வச்சுருக்காரு, அது ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். பட் அதுவே எனக்கு போதும்னு நினச்சேன். பட் BS6 வந்து 502X விட 502 வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. மோர் ஓவர் நம்ம அட்வென்ச்சர் பண்ணுறத விட வேறு டூரர்ல யூஸ் டு ட்ராவல் அ லாட். மேக்ஸிமம் நம்ம ஹில் ஏரியா போவோம். அதுக்குன்னு இது அட்வென்ச்சர் பண்ண முடியாதெல்லாம் இல்லைங்க. இன்றைக்கி கூட நம்ம பண்ணிட்டு தான் இருந்தோம். 502X வந்து தேவையானு பார்த்திங்கன்னா தேவையில்லை. 502 வந்து உங்களுக்கு வேறு லெவல் கம்ஃபர்ட் கொடுக்குது. அண்ட் தென் மோஸ்ட்லி அந்த சீட்ஸ் இருக்குல்ல, லைக் யூ வில் ஃபீல் லைக் நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் உங்களுக்கு அந்த பட்டில் அந்த பெயினே தெரியாது. சேடல் சோர்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துகிட்டு போனாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். அழகாக உங்களுக்கு 130 எல்லாம் உங்களுக்கு க்ரூசிங் வந்து சூப்பராக இருக்குங்க. அதாவது எந்த விதமான வைப்ரேஷன்ஸோ எதுவுமே நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. 130 அழகாக க்ரூஸ் பண்ணும். நீங்கள் அதை பிடிச்சி நீங்கள் ரெவ் பண்ணிங்கன்னா இட் வில் கோ பியாண்ட் 150-160 வந்து உங்களுக்கு போகும். நான் 160 வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் 170 எல்லாம் டச் பண்ணியிருக்காங்க. பட்டு நியூ பைக்கு புது இன்ஜினுங்கும் போது ஐ டோன்ட் ரெவ் இட். ஆக்சுவலாக நான் வந்து க்ரூசிங் தான் பண்ணுவேன் மேவினா. நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தது வண்டியோட வெயிட் அதிகமாக இருக்கும், ஸோ ஹில் ஏரியாஸில் வந்து பென்ஸில் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருந்தேன். பிரின்ஸும் ஓட்டி பார்த்தாரு. ஆக்சுவலாக அவரே உங்களுக்கு சொல்லுவார். இட்ஸ் லைக் நான் தண்டர்பேர்டு, என்னோட ஃபஸ்ட்டு ரைடிங் பைக் பார்த்திங்கன்னா தண்டர்பேர்ட் தான். ஸோ தண்டர்பேர்ட் இப்போ எனக்கு அந்த இது வந்து அது கொடுக்கணும்னு நினச்சேன். அந்த க்ரூசிங்ஸ் வந்து இதை விட அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பைக் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். திஸ் திங் ஃபுல்ஃபில்டு ஆல் தோ நீட்ஸ் விச் ஐ ஹாவ். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஓட்டியிருப்பீங்களே ஹில்ஸில் வந்து இட்ஸ் லைக் இவ்வளோ பெரிய பைக் ஓட்டுற மாதிரியே இருக்காதுங்க. வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுன்னா தான் ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்னா 250 kgs கிட்டே இருக்குது. ஆர்எல்ஸ் இட்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு ஹார்ஸில் வந்து ஹார்ஸ் எல்லாம் கூட இல்லை. இட்ஸ் லைக் ஏ ஷிப்புன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய வண்டி. அண்ட் தென் மோர் ஓவர் இட்ஸ் அண்ட் ஐ கேச்சர் ஹர்டர்னர். நீங்கள் வண்டியில் போனீங்கன்னாவே எல்லாருமே உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் ஏன் வண்டி நிறுத்துறீங்கன்னா வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமா அப்படின்லாம் கேட்பாங்க. இட்ஸ் வண்டர்ஃபுல் ஆப்ஷனுங்க இந்த வண்டி. மோர் ஓவர் ஆக்சிலரேஷனும் அதே மாதிரி தான், உங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு சட்டிலான ஆக்சிலரேஷன் இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு கிவ் த பவர் அவுட் அப்படிங்கும் போது இட் வில் டெலிவர் த பவர். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. இது நிறைய பேர் நம்ம சிட்டி யூஸில் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களே, நான் டெய்லி யூஸுக்கே சூப்பராக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன், இது சும்மாலாம் ஸ்ட்ரீட்ஸ்லாம் ஓட்ட முடியாதுன்ட்டு. டெய்லி யூஸுக்கு சூப்பராக இருக்குது. ஹேண்ட்லிங் பார்த்தீங்களா, ஒரு பெரிய பைக் ஹேண்ட்லிங்கே இருக்காது. ஆக்சுவலாக ரொம்ப நார்மலான வெஹிக்கிள் நீங்கள் ஓட்டின. ஒரு ஃபேசர் இருக்கு இல்லைங்க, என்கிட்ட ஒரு ஃபேசர் பைக் இருந்துச்சு, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஃபேஸர் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த கார்னரிங் ரேடியஸ்லாம் பார்த்தீங்களா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தண்டர்பேர்ட் எப்படி நீங்கள் இது டேர்ன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ பட் ஒரே விஷயம் வந்து யூ ஹாவ் டு பி கொஞ்சம் ஹெஃப்டிக்காக இருக்கணும். அண்ட் தென் உங்கள் ஹைட் வந்து நாங்கள் வந்து 6 ஆக்சுவலி 180 cm இருக்கும் எங்களுக்கு. ஓகே குட். அண்ட் தென் எங்கள் வெயிட்டு பார்த்தீங்கன்னா 80+ இருக்கனாட்டி எங்களால் மேனேஜ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு லொக்கேஷன். இந்த வியூ இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், அதனால தான் லொக்கேஷன் மாற்றிட்டோம். நெக்ஸ்ட் முஸ்தஃபா, BMW GS அதுக்கப்புறமா கவாசாக்கி வெர்சஸ் ஹிமாலயன் அப்புறம் KTM 390 ADV, இந்த இதெல்லாமே விட்டுட்டு ஏன் பெனலி? கமிங் டு ஹிமாலயன், என்கிட்ட ஏற்கனவே ஒரு ஹிமாலயன் இருக்குது. அட்வென்ச்சர் 390 நான் பார்த்தேன். அட்வென்ச்சர் 390 வந்து இட்ஸ் அ குட் வெஹிக்கிள்ங்க, நிறைய பேர் எடுக்கிறாங்க. திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடய பாடி சைஸ் ஃப்ரேம் சின்னதாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஹெஃப்டிக்காக என்னோடய ஹைட் வந்து 6 feet இருக்கனாட்டி என்னோடய ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வண்டி மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதை எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ எனக்கு ஒரு பெரிய சங்கி வெஹிக்கிள் மாதிரி தேவைப்பட்டுச்சு. ஸோ ஐ ரூல்ட் அவுட் KTM 390. செகண்ட் பார்த்திங்கன்னா BMW GS
அது ரொம்ப ஹெவி பவர்டு வெஹிக்கிள், ப்ரைஸ் வைஸும் ரொம்ப காஸ்ட்லி. இன்னும் நான் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்து அவ்வளோ பெரிய அவ்வளோ பவரான வண்டி வந்து எனக்கு தேவைப்படலை. மெயின்டெனன்ஸ் எல்லாமே நான் பார்க்கும்போது எனக்கு அந்த தேவைகள் எனக்கு படலை. ஸோ நாட் பிஎம்டபிள்யூ ஜிஎஸ். அண்ட் தென் கம்மிங் டு வெர்ஷஸோ, சேம் தான். வெர்ஷஸ் இஸ் அ நைஸ் வெஹிக்கிள்ங்க, 650 சிசி. அண்ட் ஆல்ரெடி ஐ ஹேட் அன் Z650 இருந்தது. ஸோ கவாசகி இஸ் அ நைஸ் ப்ராண்டு, நைஸ் வெஹிக்கிள், சர்வீஸ் நல்லாயிருக்கும், எல்லாமே ஃபைன். பட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 lakh rupees டிஃப்ரென்ஸ். சேமாக தான் இருக்கும். மீறி போனால் இது இஃப் இட்ஸ் கோட் ஒரு 170 போகும்போது இட் வில் டெஃபினெட்லி டச் 200. ஒரு 30 kilometers, அதுவும் நம்ம எப்போவுமே 200 இல்லை 180 போகிறது கிடையாது. ஸோ எனக்கு அதுவும் தேவைப்படல. எதுக்கு தேவையில்லாமல் ஒரு 2 lakh வந்து நான் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுவும் நான் ரூல் அவுட் பண்ணிட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாமே இருந்துச்சுங்க, பெருசாக இருந்துச்சு, எனக்கு தேவையான பவர் இது கொடுத்துச்சு. ஸோ ஐ பிக்ட் அப் பெனலி. மோர் ஓவர் இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஆன்ரோடே 6 lakhs கம்மி. உங்களோட இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4,85,000. ஸோ இவங்க கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ்க்கும் அதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா வச்சுங்களேன், இட்ஸ் அ வெரி லெஸ் ப்ரைஸ்டு வெஹிக்கிள். ஆக்சுவலாக BS6 வந்து BS4 விட இன்னும் கம்மி பண்ணி தான் கொடுத்தான். ஸோ திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் வெஹிக்கிள், ஐ லைக் இட் ஸோ மச். அண்ட் கம்மிங் டு தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட், வண்டியோட மைலேஜ் எப்படி? ஆக்சுவலி 1 month தான் ஆச்சுங்க. 1 month நான் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் தான் ட்ரைவ் பண்ணிட்டுருந்தேன், ஊட்டி அண்ட் தென் இங்கே ஆசனூர் இந்த மாதிரி. ஸோ நான் லென்த்தான ஸ்ட்ரெச் எடுக்கல. இட்ஸ் கிவிங் மீ சம்வேர் அரௌண்ட் 20-25 கொடுக்குது. ஏன்னா ஓன்லி ஹில் ட்ரைவ் அண்ட் லோக்கலில் ஓட்டிகிட்டு இருந்தனாட்டி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வேர் சேயிங் தட் நீங்கள் லாங் போகும்போது 30-30+ எல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. பட் ஐம் நாட் ஷுர், எனக்கு வந்து 25 கிட்ட கிடைக்குது. ஸோ நான் ஒரு ஹைவே போனதுக்கப்புறம் ஐ வில் அப்டேட். சூப்பர், வண்டர்ஃபுல். இது வரைக்கும் பார்த்தோம் இதோட ப்ளஸ் என்ன அப்படின்ட்டு. இதோட கான்ஸ் என்ன முஸ்தபா? கான்ஸ் மெயினாக சொல்லக்கூடிய கான்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் அண்ட் ஹைட்டு தான். பட் அது ரெண்டு தான் எனக்கு வந்து ப்ளஸ்ஸாகவே இருந்தது. எனக்கு நல்லா வெயிட்டான வெஹிக்கிள் தான் எனக்கு பிடிக்கும். அண்ட் தென் ஹைட்டு எனக்கு இதை விட இன்னும் பெருசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதாவது ஜிஎஸ் மாதிரி. ஆக்சுவலி ஐ ஹேட் அன் ஆப்ஷன் டு கே டேக்கே ஜிஎஸ், பட் அது தேவையில்லை அந்த வெஹிக்கிள் அப்படிங்கிறக்காக தான் விட்டுட்டேன். வெர்சஸை விட இது கொஞ்சம் இதுவாக சங்கியாக தாங்க இருக்குது. ஸோ எனக்கு வந்து இது எல்லாருமே கேட்டிங்கன்னா வெயிட் ரொம்ப வெயிட்டு, கர்வ் வெயிட்டு 250 கிட்டே வருது அப்படிங்கும்போது யா அஃப்கோர்ஸ் ஐ லைக் தட், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். அண்ட் தென் சர்வீஸ் வந்து ஒரு கான் சொல்கிறாங்க ஹெவிலி ப்ரைஸ்ட் அப்படின்ட்டு. பட் இன்னும் ஃபஸ்ட் சர்வீஸே போகல, மேபி இன்னொரு நெக்ஸ்ட் வீக் வந்து நான் விடுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் சர்வீஸு. இவங்க ஃப்ரீ சர்வீஸே கொடுக்குறது இல்லைங்க, ஃபஸ்ட் சர்வீஸே பெய்ட் சர்வீஸுக்கெல்லாம் எவ்வளோனா 7,000-8,000 வந்துடும் சாருங்கிறான். ஐ ஓன் அ தார், ஆக்சுவலாக நியூ தார் ஒன்று வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் சர்வீஸுக்கு வந்து என்ன 1 rupee கூட வாங்கலை. செகண்ட் ஃப்ரீ சர்வீஸில் பார்த்தீங்கன்னா அதோடய பில்லே பார்த்திங்கன்னா 3,700 rupees நெக்ஸ்ட் 10,000 முடிஞ்சிருச்சு. அதுவும் நான் 4,000 rupees பிக் அண்ட் ட்ராப்லாம் சேர்த்து 4,500 தான் நான் கொடுத்தேன். பிக்கப் அண்ட் ட்ராப்னா சும்மா இல்லைங்க, 60 kilometers வந்து எடுத்துகிட்டு போகணும், 60 kilometers திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு போகணும். இதுக்கே சேர்த்து 4,500 தான். நெக்ஸ்ட் சர்வீஸ் எவ்வளோன்னு பார்க்குறேன், 20,000 2,500 rupees போட்டிருக்கிறான். எவ்வளோ பெரிய வெஹிக்கிள், உள்ளே ஊர்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது மஹிந்திராவில். அது வந்து 2,500 rupees தாங்க, அவ்வளோ ஆயில் சேஞ்ச் எல்லாம் சேர்த்தியே. இந்த டைமில் ஆயில் சேஞ்ச் பண்ணாங்க 10,000 எல்லாமே சேர்த்தியே எனக்கு 4,500 தான். இது ஃபஸ்ட் சர்வீஸு, 1,000 kilometers கூட இல்லை. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7,000-8,000 ப்ரெட்டி காஸ்ட்லி தான். ஓகே, சூப்பர் பைக் வாங்கும் போது வி நீட் டு அஃபோர்ட். அதுவும் இல்லாமல் நிறையா கவாசக்கில் நாங்கள் 10,000 தாங்க சர்வீஸு. தே ஆர் கோட்டிங் மீ 6,000 சர்வீஸ். 6,000 ஐ நீட் டு டூ அ சர்வீஸ் ஆர் 6 months ஒன்ஸ் அப்படிங்கிறாங்க. பட் தே ஹேவ் அ வண்டர்ஃபுல் ஆப்ஷன் என்னன்னா, 3 years தே ஆர் கவரிங் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் வாரண்டி. நீங்கள் கரெக்டாக 6 months ஒன்ஸ், 6,000 kilometers ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்ன இன்ஜின் பார்ட்ஸ் போனாலும் சரி, சஸ்பென்ஷன், கிளஸ்டர், என்ன ஆனாலும் சரி, கரெக்டாக நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் கவர் அண்டர் வாரண்டி, நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு அந்த சர்வீஸில். அண்ட் தென் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகுது பிகாஸ் ஆஃப் ஓனர்ஷிப் சேஞ்ச் அப்படிங்கிற சொல்கிறாங்க. பட் இன்னும் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, நான் பண்ணால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேங்களா? கண்டிப்பாக நல்லது. நல்ல ஒரு ரிவ்யூ கேட்டோம் முஸ்தபா கிட்டேருந்து, அவருடைய ஓன் பைக் பெனலி. எனக்குமே ஆக்சுவலாக இந்த கலரும் பிடிச்சிருந்தது. இந்த பெனலி பை 502 வந்து நான் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு போனேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து என்னால் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ண முடியல. பார்த்துருப்பீங்க, டிசிஷன் இஸ் யோர்ஸ். இதை விருப்பப்பட்டு எடுக்கிறவங்க எடுக்கலாம். இதை
என்ன சில பேர் வந்து கம்பேர் பண்ணுவாங்க கவாசாக்கி யுஎஸ்எஸ் வித் பெனலி வித் கேடிஎம் அந்த மாதிரி கம்பேரிஷன்லாம் போடுவாங்க. நம்ம இவர்கிட்டருந்தே கேட்டோம் என்னென்ன கம்பேரிஷன்ஸ் இவரெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு எல்லாமே சொல்லியிருக்காரு. பெட்ரோல் மைலேஜ் மேற்கொண்டு ஒரு சில நார்மல் பைக் இப்போ டாமினோர் அப்புறம் ஒரு சில நார்மல் சிங்கிள் சிலிண்டர் பைக்கே வந்து 22 to 25 இல்லைனா 28-30 அந்த மாதிரி தான் வருது. இது ட்வின் சிலிண்டர் 30+ வருது அப்படின்ற ஹைவேயில் பெரிய விஷயம் நல்லது. ஸோ நைஸ் டாக்கிங் டு யூ முஸ்தபா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். வேறு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட். நான் உங்கள் பிரின்ஸ் ஆலமன் விடைபெறுகிறேன். தேங்க்யூ.